அதே மாதிரி திரைப்படங்கள் திருமணங்கள் எங்குமே தமிழ் இல்லை என்பதை ஆணித்தனமாக வள்ளுவர் கோட்டத்திலிருந்து புறப்பட்டு மதுரை வரை சென்று தமிழை தேடினேன். எங்கும் தமிழ் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த சென்னை மாநகரமா அல்லது லண்டன் மாநகரமா என்று சொல்லுவது உண்டு. ஏனென்றால் இங்கு எல்லாமே ஆங்கில பெயர் கலைகள், வணிக நிறுவனங்கள். நம்முடைய நாட்டும் தமிழை பேச மறக்கவில்லை. கலப்பட மொழியை பேச விரும்புகிறது. தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம், தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு புரியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மகாகவி பாரதியார் சொன்னார், ஊமையராய் ஊமையராய் செவிடர்களாய் செவிடர்களாய் குள்ளர்களாய் குள்ளர்களாய் வாழ்கின்றோம் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேள்வி ஒரு சொல் கேள்வி சேனம் வர வேண்டுமெனில் நீங்களெல்லாம் சேனம் வர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். அத்தனை பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அழிந்து வருகின்ற திட்டமிட்டு அழிக்கப்படுகின்ற நம்முடைய அன்னை மொழியாம் தமிழ் மொழியை காப்பாற்ற நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இச்செயல்படுத்தப்பட்டுள்ளது. எல்லோரும் வணிக நிறுவனங்கள் வணிக பெருமக்கள் ஊடகங்கள் எல்லாம் அனுபவித்தால் நிச்சயமாக தமிழை நாம் காப்பாற்ற முடியும். தமிழ் அழியாமல் பாதுகாக்க முடியும். தமிழை போல் மூத்த முடியும் உலகிலேயே இல்லை என்று நம்முடைய இந்திய பிரதமர் மற்றவர்களும் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழை காப்பாற்றும் ஒரு முயற்சியாக இந்த பெயர் கலகி தமிழை நாம் தொடர்ந்து வைத்திருக்கிறோம். பக்கத்து மாநிலங்கள் ஆந்திராவுக்கு போனாலும் தெலுங்கானாவுக்கு போனாலும் கர்நாடகாவுக்கு போனாலும் கேரளாவுக்கு போனாலும் அங்கே மேலே அந்த கன்னடம் தெரிந்து பழித்திருந்து கலை மலையாளம்தான் மேலே ஒரு வச்சு அடித்து ஆங்கிலம். ஆனால் இங்கே ஆங்கிலம்தான் போக வச்சுகிறது. தமிழை காணும் நாம் எந்த மொழிக்கும் விரோதிகள். தமிழை பத்து பங்கு ஒரு விளம்பரப் பலகை என்று சொன்னால் அதிலே ஐந்து பங்கு தமிழ், மூன்று பங்கு ஆங்கிலம், இரண்டு பங்கு நீங்கள் விரும்புகின்ற உங்கள் தாய்மொழியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் மொழியாக இருக்கலாம். ஆக மூன்று மொழிகளை அந்த விளம்பரப் பலகையில் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இது அரசாணையே இருக்கிறது. இந்த அரசாணையை நாம் மதிப்பதில்லை. அதனாலே அந்த அரசாணையை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். அதே போன்று திருமணங்களை தமிழில் நடத்த வேண்டும். திரைப்படங்களிலே முழுக்க கலப்பட தமிழும் ஆங்கிலம்தான் சாதாரணமான உரையாடல் மச்சி மச்சின்னா மச்சான் மச்சின்னா மச்சான் ஈவினிங்
evening, 12 o'clock. That's 12 o'clock. விஷத்தை தமிழ் என்று அமுதம் என்று கருதிக்கொண்டு நாம் பேசி வருகிறோம். ஆக மாற்றத்தை கொண்டு வாருங்கள் வணிக பெருமக்களே, ஊடக பெருமக்களே. ஏனென்றால் நாம் சேமம் போட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஊடகங்கள் நீங்கள் வழிகாட்ட வேண்டும், ஊடகங்கள் வழிகாட்ட வேண்டும். என் தோட்டத்தில் வேலை செய்கிறவருடைய ரெண்டு குழந்தைகள், 6 வயசு 8 வயசு, அவர்களுக்கு என்னை பார்ப்பார்கள், மிட்டாய் கொடுப்போம். அதுக்கு முன்னாலே தேங்க்யூ என்று சொல்வார்கள், அப்படி சொல்லக்கூடாது, நன்றி என்று சொல்லுவேன். இப்பொழுது நன்றிக்கு மாறிவிட்டார்கள், வணக்கம் என்று இப்பொழுது சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆக இப்படி நம் குழந்தைகளை நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை அவர்களே அப்படியே செய்வார்கள். அதனாலே நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுங்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, உங்களால் முடியும், நம்மால் முடியும், தமிழை காப்பாற்றியே ஆக வேண்டும், காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதனாலே தமிழ் பெருமக்களே, நீங்கள் தமிழை காப்பாற்றுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த மாவட்ட செயலாளர், தலைவர், பகுதி செயலாளர் ஆறுபுறம், மாவட்ட தலைவர் குமார், மாவட்ட செயலாளர் சிவகுமார், ஜெயராமன், ஏ கே போட்டி, தயாளன், ஏனைய நம்முடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளையும் வைத்து, உங்களால் தான் முடியும் தமிழை காக்க, ஊடகங்களால் தான் முடியும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி வேண்டுகோளாகவும் வைத்து நன்றி, வணக்கம்.